ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் செவ்வாழை பழத்தை வச்சு எப்படி மில்க் ஷேக் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சரி வாங்க, இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மில்க் ஷேக் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம தோல் நீக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஒரு 4 பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் பால், நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம மிக்சி ஜார்லேயே சேர்த்துடலாம். இருந்தாலும் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை சேர்க்குறப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்செடுத்தாச்சு, ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் வேணா அரை டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. வேணா தேவைப்பட்ட ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் கியூப் சேர்த்துலை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை ஒரு சுவையானது.